வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டிற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லே இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம், அரும்பாக்கம், சென்னை. 2024-2025 கல்வியாண்டிற்கான BNYS அதாவது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பட்டப்படிப்புக்கான சேர்க்கை அறிவிப்பு. அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான BNYS யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. மேலே பட்டியலிடப்பட்ட பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை www.tnhealth.tn.gov.in என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்கள் ஆணையரக அலுவலகத்திலோ அல்லது தேர்வுக்குழு அலுவலகத்திலோ அல்லது வேறு எந்த ஆயுஷ் முறை மருத்துவ கல்லூரிகளிலோ வழங்கப்பட மாட்டாது. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களினை www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள உரிய தகவல் தொகுப்பீட்டில் அறியலாம். BNYS பட்டப்படிப்புகள் குறித்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பாடப்பிரிவு மருத்துவ பட்டப்படிப்பு BNYS யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், அரசு மருத்துவக் கல்லூரி, சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள். இதற்கான கால அளவு 5.5 ஆண்டுகள். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். ஒதுக்கீட்டு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பேட்டினை பார்க்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றோப்பமிட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையரக அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாகம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 8/7/2024 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ள நாள் 23/6/2024. விண்ணப்பங்கள் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 8/7/2024. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் 8/7/2024. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி TN ஹெல்த் இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, www.tnhealth.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு ஹெல்த் அதாரிட்டியோட அதிகாரப்பூர்வ இணையதளம், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல ரீட் மோர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஆன்லைன் நோட்டிபிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க, டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் BNYS மெடிக்கல் டிகிரி in government and government surrendered seat in self financing colleges 2024-2025 section அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே application form BNYS medical colleges in management quota seat in செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசு கல்லூரிகளிலும் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான சுயநிதி கல்லூரிகளுக்கும் அப்புறமா சுயநிதி கல்லூரிகளில் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டிற்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு தகுதிக்கேற்ப, உங்களுக்கு அரசு கல்லூரி விருப்பமா இல்லை சுயநிதி கல்லூரி விருப்பமா, கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டுக்காக அப்ளை பண்றீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றீங்களா, எது விருப்பமோ உங்களுக்கு தேவையான விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க தகவல் தொகுப்பேடு மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். இதுதான் அந்த தகவல் தொகுப்பேடு மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம். PDF ஃபார்மேட்ல இருக்கு. இதுல 85 பேஜ் இருக்கு மொத்தமா. தகவல் தொகுப்பேடு மற்றும் பிற இம்பார்ட்டன்ட் அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு. கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இங்க கிளியரா இந்த ஃபைல ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற முழு தகவல்களும் தெரிய வரும். ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபைல்ல பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஆங்கிலத்திலும் கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிபிகேஷன்ல பார்த்த முழு தகவல்களும் இந்த பத்திரிகை செய்தியில கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே இந்த அப்ளிகேஷன்ல 2024-2025 கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜுகளில் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் படிப்பிற்காக விண்ணப்பிப்பதற்காக
இந்த விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு BNOS பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் அப்ளிகேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார் த அகாடமிக் செக்ஷன் 2024-25. மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களது விண்ணப்ப கட்டணத்தை எவ்வாறு ஆன்லைன் வழியாக செலுத்த வேண்டும் என்பதை பத்தி கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. SC ST கேண்டிடேட் இந்த விண்ணப்ப கட்டணம் தேவையில்லை. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. அதாவது மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள், இவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. இந்த விண்ணப்ப கட்டணத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்றால் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. onlinesbi.sbicollect இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த இணையதளத்தில் நீங்க சென்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல SBI Collect கிளிக் பண்ணணும். அப்புறம் செக் அண்ட் கிளிக் டு ப்ரொசீட். அப்புறம் செலக்ட் தமிழ்நாடு அண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிளிக் கோ டு கண்டினியூ. இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் சென்று உங்களது விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்புறமா இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தின் உரையில் வலது பக்கம் அப்ளிகேஷன் ஃபார் த அட்மிஷன் டு BNOS மெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2024-25 செக்ஷன் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்க விண்ணப்ப படிவத்தில் உரையின் மேல் பகுதியில் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ண வேண்டும். முக்கியமாக ஒரிஜினல் சர்டிபிகேட் விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்படக்கூடாது. அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். நேட்டிவிட்டி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கப்பட வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் கல்வி பயின்றிருக்க வேண்டும். வயது வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டிடேட் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி சப்ஜெக்ட் அந்த மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். CBSE முடித்தவர்களும் ISCE முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் ஃபார் BNOS கோர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் இருக்க வேண்டும்ங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே BNOS கோர்ஸுக்காக டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பெர் ஆனுவல் ₹125,000 டியூஷன் ஃபீஸு செலுத்தப்பட வேண்டும். அட்மிஷன் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீட் அலாட்மெண்ட் செய்யும் போது ₹5,000 டெபாசிட் செய்ய வேண்டும். நான் ரிஃபண்டபிள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இந்த டெபாசிட் அமௌண்ட் கிடையாது. அப்புறமா சீட் ரிசர்வ்டு ஃபார் டிஃபரன்ட்லி ஏபிள்ட் பர்சன் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளவு இடஒதுக்கீடுங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறமா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசு கல்லூரிகளில் நேட்ரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம் சென்னை 60 இடங்கள். இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டு 100 இடங்கள். இது இரண்டுமே அரசு கல்லூரிகள். அப்புறமா கீழே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யோகா அண்ட் நேட்ரோபதி காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் சுயநிதி கல்லூரிகள் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆனுவல் இன்டேக் கவர்மெண்ட் சீட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 16 யோகா மற்றும் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் சுயநிதி கல்லூரிகள் இருக்கு. 16 சுயநிதி கல்லூரிகள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறவங்க இந்த அப்பெண்டிக்ஸ் 4 டீடைல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் என்க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சான்றிதழ நீங்க பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அப்புறம் அப்பெண்டிக்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் பாண்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் BNOS கோர்ஸ் இந்த சான்றிதழையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கு தகுதியான உங்கள் சான்றிதழை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கையொப்பம் பெற வேண்டும். அப்புறம் சர்டிபிகேட் ஆஃப் நேட்டிவிட்டி இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இந்த மாதிரி அனெக்சர் 1 கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் எக்ஸர்வைஸ்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி முழு தகவல்களுமே இந்த தகவல் தொகுப்பேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளியராக ஒருவாட்டி இந்த தகவல் தொகுப்பேடினை வாசித்து புரிந்து கொண்டு உங்களது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள். உங்களது தகுதிகள், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தேவையான படிவங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கடைசியாக கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மிஷன் டு பிஎன்
CNOS டிகிரி கோர்சஸ் 2024-25 ஜெனரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய முழு தகவல்களையுமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கேண்டிடேட் தங்களது சொந்த கையெழுத்தில் பிளாக் லெட்டரில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று கொடுத்துருக்காங்க. அனைத்து விவரங்களுமே சரியாக தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்புறமா அடுத்த விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான விண்ணப்பம் தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தகுதியுள்ளவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஃபைனலா ஜாயின்ட் டிக்ளரேஷன் பை த அப்ளிகன்ட் அண்ட் பேரண்ட் கொடுத்துருக்காங்க அல்லது கார்டியன். இந்த விண்ணப்ப படிவத்தையும் பூர்த்தி செய்து பேரண்ட் மற்றும் கேண்டிடேட் சிக்னேச்சர் செய்யப்பட வேண்டும். ஆகவே அரசு கல்லூரிகளில் 2024-2025 ஆண்டுக்கான BNOS அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்து தகவல் தொகுப்பேட்டினை சரியாக புரிந்து கொண்டு உங்களது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு 8-7-2024 முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.